வணக்கம் நேயர்களே, அனைவரையும் மதுரம் ஒளி சித்திரத்திற்கு வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்கவிருப்பது கல்கி அவர்களின் மற்றும் ஓர் சிறுகதை. தலைப்பு தீப்பிடித்த குடிசைகள். 1929 வருடத்தில் சட்டசபை தேர்தல்கள் இல்லை என்று இர்வின் மகாபிரபு தீர்மானித்து விட்டதில் என்னைப் போல் வருத்தமடைந்தவர்கள் யாரும் இருக்க முடியாதென்று நினைக்கிறேன். என் துக்கத்தின் காரணங்களை சொல்கிறேன், கேளுங்கள். 1. இந்த வருடத்தில் தேர்தல் நடந்து நான் இந்திய சட்டசபை பதவிக்கு நின்றிருக்கும் பட்சத்தில் என் எதிரி யாராயிருப்பினும் அவர் தேர்தலுக்கு முதல் நாள் யமலோகத்துக்கு ஓட்டு கேட்கப் போய்விடுவார் என்றும், நான் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவேன் என்றும் ஜோசியர் சொல்லியிருந்தார். அது இல்லாமற் போயிற்று. 2. தேர்தல் வினோதங்களை பற்றி சிற்சில கட்டுரைகள் எழுதியிருக்கலாம், அதற்கும் இடமில்லை. புது தேர்தலை பற்றி எழுத இடமில்லையே என்று நினைத்து கொண்டிருந்த போது பழைய தேர்தலில் நடந்த சம்பவம் ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது. பல்லில்லாத கிழவன் பாலிய பருவத்தில் வெள்ளச்சீடை தின்றதை எண்ணி சந்தோஷப்படுவது போல் அந்த பழைய தேர்தல் சம்பவத்தை பற்றியாவது எழுதலாம் என்று தீர்மானித்தேன். 1626 வருடத்தில் சட்டசபைக்கு நடந்த பொது தேர்தலில் பல அதிசயமான முடிவுகள் ஏற்பட்டன. வெற்றி நிச்சயமென்று எண்ணியிருந்தவர்கள் பலர் தோல்வியடைந்தார்கள். நம்பிக்கையெல்லாம் இழந்து சர்வ நாடியும் ஒடுங்கி போயிருந்த பலர் பெரும் வெற்றியடைந்தார்கள். இந்த அதிசயமான முடிவுகளுக்குள்ளே மிகவும் அதிசயமானது ஸ்ரீமான் காவடி கோவிந்த பிள்ளையின் வெற்றியே ஆகும். இவர் தமது ஜில்லாவில் முதன்மையாக வெற்றி பெறுவார் என்று ஜோதிடத்தில் வல்ல அரசியல் பத்திரிகை நிருபர்கள் கூட எதிர்பார்க்கவில்லை என்றால் நீங்களும் நானும் மூக்கில் விரல் வைத்து ஆச்சரியமடைந்ததில் வியப்பில்லை என்றோ? ஆம், இப்போது நினைத்தாலும் அந்த காட்சி என் கண்முன்னே நிற்கின்றது. தேர்தல் முடிவுகள் பெருவாரியாக வெளியாகி கொண்டிருந்த அன்று சென்னையில் தினசரி பத்திரிகையாளங்களின் வாயில்களில் கும்பல் கும்பலாய் ஜனங்கள் காத்து கொண்டிருந்தார்கள். வெற்றி பெற்றவர்களின் பெயர்கள் வர வர வாசலில் ஒரு கருப்பு பலகையில் எழுதப்பட்டு வந்தன. பிரபல ஜஸ்டிஸ் கட்சி தலைவர் ஒருவர் தோற்றுப்போனார் என்று தெரிந்ததும் காங்கிரஸ் அபிமானி ஒருவர் அவசரமாக பக்கத்து கடைக்கு சென்று ஒரு டஜன் சுருட்டுக்கட்டுகள் வாங்கி வந்து எல்லோருக்கும் வழங்கினார். யாராவது இறந்து போனால் புகையிலை வழங்குவது சென்னையில் வழக்கம். இந்த வினோதத்தை நான் பார்த்து கொண்டிருக்கையில் ஜில்லா தேர்தல் முடிவுகள் கருப்பு பலகையில் எழுதப்பட்டன. வெற்றி பெற்ற மூவரில் ஸ்ரீமான் காவடி கோவிந்த பிள்ளை முதன்மையாக நின்றார். அவருக்கு அடுத்தபடியாக வந்தவருக்கும் அவருக்கும் 5000 வாக்கு வித்தியாசம். ஒரு துள்ளு துள்ளி 3 முழ உயரம் மேலெலும்பி குதித்தேன். உடனே எனக்கு வெட்கமாய் போய்விட்டது. சுற்றும் முற்றும் பார்த்தேன். மற்றவர்கள் என்னை விட மோசம் என்று தெரிந்த பிறகுதான் கொஞ்சம் சமாதானமாயிற்று. என்னைப் போலவே ஆகாயத்தில் கிளம்பிய பலர் அப்போதுதான் தரையில் இறங்கினார்கள். அவர்களில் ஒருவர் கீழே கிடந்த சுருட்டு நெருப்பில் காலை வைத்துவிட்டு மறுபடியும் மேலெழும்புவதையும் கண்டேன். வேறு சிலரோ ஆச்சரியத்தினால் திகைத்து போய் பிளந்த வாய் மூடாமல் நின்றார்கள். ஆனால் இப்படி ஆச்சரியப்பட்டவர்களில் எவரும் துக்கமோ மகிழ்ச்சியோ காட்டவில்லை. ஏனெனில் ஸ்ரீமான் காவடி பிள்ளை காங்கிரஸ் கட்சியோ ஜஸ்டிஸ் கட்சியோ சேர்ந்தவர் அல்லர். அவர் சுயேச்சைவாதி. அதுதான் சுவாமிகளே இதில் பெரிய அதிசயம். ஸ்ரீமான் காவடி கோவிந்த பிள்ளை எந்த கட்சியையும் சேர்ந்தவர் அல்லர். அவரை ஆதரிக்க பத்திரிகைகள் இல்லை, பிரச்சாரகர்கள் இல்லை. அவர் பெரிய வக்கீல் அல்ல, ஜில்லா போர்டு தலைவர் அல்ல, பெரும் பணக்காரரும் அல்ல. அந்த ஜில்லாவுக்கு வெளியே அவர் பெயரை யாரும் கேட்டது கிடையாது. பின் எப்படி ஒருவர் இம்மாதிரி ஒரே அடியாக தாண்டி குதித்தார்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியவர் சென்னை பட்டணத்தில் யாரும் இல்லை. கூலிப்பட்டி ஜமீன்தாரை பிடித்தால் ஒருவேளை இந்த மர்மம் விளங்கலாம் என்று நினைத்தேன். கூலிப்பட்டி ஜமீன்தாரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அல்லவா? அவர் என் பழைய நண்பர். இது குறித்து நீங்கள் என் மீது பொறாமைப்பட வேண்டாம். மேலும் அது என்னுடைய தப்பும் அன்று, ரயில்காரனுடைய தவறு. நாங்கள் இருவரும் ஒரு தடவை ஒரே ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் ஏறும்படி நேர்ந்தது. இல்லை, ரயில் ஏறாதிருக்க நேர்ந்தது. நாங்கள் கையில் மூட்டையை வைத்துக்கொண்டு தயாராய் காத்து கொண்டிருந்தோம். நின்ற இடத்துக்கு நேரே 2 வகுப்பு வண்டி வந்து நின்றது. அந்த மனிதருக்கு நேரே 3 வகுப்பு ஸ்ரீதிகளின் வண்டி நின்றது. நான் 3 வகுப்பையும் அவர் 2 வகுப்பையும் தேடிக்கொண்டு போனோம். நான் என் வண்டியை விரைவில் கண்டுபிடித்து விட்டேன். சார், 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 கொஞ்சம் கதவை திறவுங்கள் என்றேன். சார், சார், தயவு செஞ்சு கொஞ்சம் அடுத்த வண்டிக்கு போங்கள் என்று உள்ளிருந்து பதில் வந்தது. மீறி ஏறுவதற்கு முயன்றேன். உடனே என்னை நோக்கி ஒரு டஜன் கைகள் முன்வந்தன. எனவே நான் பின்வாங்க வேண்டியதாயிற்று. இந்த மாதிரி 2 வண்டி பரிசோதிப்பதற்குள் ரயில் கிளம்பிவிட்டது. கொஞ்ச தூரம் ரயிலுடன் நானும் ஓடினேன். பின்னர் சைச்சை, இந்த ரயிலுக்கு நம்முடன் கூட ஓடும் சக்தி உண்டா என்று தீர்மானித்து நின்று விட்டேன். திரும்பி பார்த்தபோது கூலிப்பட்டி ஜமீன்தாரும் கையில் பெட்டியுடன் நின்று கொண்டிருந்தார்.
இரண்டாம் வகுப்பில் தம்பதி சமேதராய் எழுந்தருளியிருந்த ஒரு வெள்ளைக்காரன் அவரை நரகத்துக்கு போகும்படி சொல்லியது எனக்கு பின்னால் தெரிய வந்தது. ரயில் போனதும் நாங்கள் இருவரும் சந்தித்தோம். இந்த ரயில் நாசமாய்ப்போனால் என்ன என்று நான் கேட்டேன். ரயில் கம்பெனி பாதாள லோகத்துக்கு போனால் என்ன என்று ஜமீன்தார் திரும்பி கேட்டார். கொஞ்சமும் ஆட்சேபமில்லை என்றேன். இவ்வாறு தான் நாங்கள் நண்பர்களானோம். கூலிப்பட்டி ஜமீன்தார் மிக்க செல்வாக்குள்ளவர். அந்த ஜில்லாவில் 4000 வாக்குகள் அவர் கைக்குள் அடக்கம் என்று பலர் சொல்ல கேட்டிருக்கிறேன். ஏழை எளியவர்களிடம் அவர் மிக்க கருணையுள்ளவர் என்பது பிரசித்தியான விஷயம். ஆனால் அவர் அரசியல் விஷயங்களில் மட்டும் தலையிட்டுக் கொள்வது கிடையாது. தலையை மட்டுமன்று கால் கை காது முதலிய எந்த அவயத்தையுமே அவர் அரசியலில் இடுவது கிடையாது. சட்டசபை சேவர்களாக நின்ற ஒவ்வொருவரும் ஜமீன்தாரின் ஆதரவை பெற பிரயத்தனம் செய்தார்கள். எல்லோருக்கும் ஆகட்டும் பார்ப்போம் என்றே அவர் பதில் சொல்லி வந்தார். ஆகவே இப்போது காவடி கோவிந்த பிள்ளையின் மகத்தான வெற்றியை பற்றி தெரிய வந்ததும் ஒரு கால் நமது நண்பரின் கைவேலையில் இருக்குமோ வென்று நான் சந்தேகித்தது இயல்பே அல்லவா. கூலிப்பட்டிக்கு போனேன். ஆனால் ஏமாற்றம் அடைந்தேன். ஜமீன்தார் எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று ஒரேடியாக சாதித்து விட்டார். எவ்வளவோ சாமர்த்தியமாகவெல்லாம் கேட்டும் பயன்படவில்லை. ஆனால் கூலிப்பட்டிக்கு போனதில் லாபமில்லாமலும் போகவில்லை. தேர்தலுக்கு 4 முன்பு அங்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தெரிந்து கொண்டேன். அதை இங்கே சொல்லிவிடுகிறேன். அதற்கும் கோவிந்த பிள்ளையின் வெற்றிக்கும் ஏதேனும் சம்பந்தம் உண்டாவென்று நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம். தேர்தலுக்கு 4 முன்பு கூலிப்பட்டிக்கு தெற்கே 8 தூரத்தில் உள்ள கிராமத்தில் பெரிய சமூக மாநாடு ஒன்று நடந்ததாம். ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் அங்கே கூடுவதை முன்னிட்டு சட்டசபை அபேட்சகர்கள் எல்லோரும் தாங்கள் தங்கள் பரிவாரங்களுடன் மகா நாட்டுக்கு விஜயம் செய்திருந்தார்கள். ஜமீன்தாரும் போயிருந்தார். திரும்பி போகும்போது அபேட்சகர்கள் எல்லோரும் கூலிப்பட்டி வழியாகத்தான் போக வேண்டியிருந்தது. மாலை 5 மாநாடு பலமான கரகோஷங்களுக்கிடையே இனிது நிறைவேறிய பின்னர் அபேட்சகர்களின் மோட்டார் வண்டிகள் ஒவ்வொன்றாக புறப்பட்டன. இப்போது வாசகர்கள் என்னுடன் கிளம்பி மோட்டார் வண்டிகளை விட வேகமாக பிரயாணம் செய்து கூலிப்பட்டிக்கு வடக்கே 1 தூரத்தில் இருந்த சேரிக்கு வந்துவிட வேண்டும். ஆஹா, என்ன பயங்கரமான காட்சி! சேரியிலுள்ள குடிசைகளில் சில தீப்பற்றி எரிகின்றன. தீ வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது. காற்று பலமாக அடிக்கிறது. ஐயோ, குடிசையிலிருந்து பக்கத்தில் உள்ள வைக்கோர் போரிலும் தீப்பிடித்து கொண்டது. வானை நோக்கி கைகளை தூக்கி வளரும் தீயின் காட்சி என்ன பயங்கரம்! தீயை அணைப்பதற்கு எவ்வித முயற்சியும் காணப்படவில்லை. மக்களையே அதிகமாய் அங்கே காணும். ஸ்ருதிகளும் குழந்தைகளும் தான் சுற்றி சுற்றி வந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்த 2 ஆண் மக்கள் அந்த ஸ்ருதிகளையும் தீ விபத்துக்குள்ளாகாமல் தப்பிவித்து கொண்டிருக்கிறார்கள். எரியும் குடிசைகளுக்கிடையே அவர்களை போகாவண்ணம் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஜில்லா போர்டு பெரிய சாலை இந்த சேரியை பிளந்து கொண்டு போகிறது. சாலைக்கு இடதுபுறத்தில் இருந்த குடிசைகளெல்லாம் ஏறக்குறைய எழுந்து போயிற்று. வலதுபுறத்தில் உள்ள குடிசைகளுக்கு இன்னும் நெருப்பு வரவில்லை. ஐயோ, காற்று இப்படி சுழண்டடிக்கிறதே! ஒரு ஜுவாலை பறந்து சென்று வலதுபுறத்து குடிசைகளில் ஒன்றன் மீது விழுகிறது. ஆஹா, சட்டென்று சென்று அந்த கீற்றை இழுத்தறிந்து ஒரு குடம் தண்ணீரை கொட்டினால் நெருப்பு பரவாமல் தடுக்கலாம். யாரேனும் அப்படி செய்ய போகிறார்களா? ஒருவரையும் காணோம். பெண்களும் சிறுவர் சிறுமிகளும் சுற்றி சுற்றி வந்து வயிற்றிலும் வாயிலும் அடித்துக் கொள்கிறார்கள். அங்கிருந்த 2 பெரிய ஆட்களுக்கு இவர்களை வெளியே பத்திரமாய் கொண்டு வந்து சேர்ப்பதே பெரிய காரியமாயிருக்கிறது. அதுவரையில் புத்திசாலிகள்தான். அப்படியும் ஒரு சிறுவன் மீது நெருப்புப்பட்டு முதுகு வெந்து போயிற்று. அவனை சாலையில் கொண்டு வந்து போட்டார்கள். பூம் பூம் பூம், ஒரு மோட்டார் வண்டி அதிவேகமாய் வருகிறது. சமூக மகாநாட்டுக்கு சென்றிருந்த திவான் பகதூர் வீரண்ண பிள்ளையும் திருவாளர் பெரியசாமி தேவரும் அதிலே வருகிறார்கள். தீப்பிடித்த குடிசைகளுக்கு அருகே மோட்டார் வண்டி நிற்குமா? ஏழை ஆதி திராவிடர் மீது இப்பெரிய மனிதர்கள் கண்ணோட்டம் செலுத்துவார்களா? இல்லை இல்லை, கண்மூடி திறக்கும் நேரத்தில் மோட்டார் பறந்து போகிறது. அன்றிரவு ஜில்லா கலெக்டர் விருந்து கச்சேரி. அவர்கள் எப்படி இங்கே நிற்க முடியும்? 1 மீண்டும் பூம் பூம் என்ற சத்தம். ராவ் பகதூர் சடையப்ப முதலியாரின் மோட்டார் அதிவேகமாய் வருகிறது. இதுவும் இங்கு நில்லாமலே போய்விடுகின்றது. அடுத்தாற்போல் ஸ்ரீமான் வராகவதார ஐயங்காரின் வண்டி. ஆஹா, இவரல்லவோ புண்ணியவான், ஏழைகளின் நண்பர். வண்டி மெதுவாக நிற்கிறது. உடனே பலர் ஓடி வந்து மோட்டாரை சூழ்கிறார்கள். ஐயங்கார், தீ எப்படி பிடித்தது? கூட்டத்தில் பலர். சாமி, தெரியவில்லை. கூச்சலும் அழுகையும். ஐயங்கார், அட சனியனே, சும்மா இருங்கள். வெறும் மூடத்தனம். தீ பிடித்தவுடன் ஏன் அணைக்கக்கூடாது? இப்படி வெறுங்கூச்சல் போட்டால் என்ன பிரயோஜனம்? ஒருவன், ஐயா, சாமி, இந்த பையன் முதுகு எரிந்து போய்விட்டது. ஐயங்கார், டிரைவர், பலமான காயமா பார். டிரைவர், அதெல்லாம் இல்லை, சொற்ப காயம்தான். ஐயங்கார், சரி, தேங்காய் எண்ணெய் தடவு, தெரிகிறதா? சீக்கிரம் வண்டியை எடு.
அடுத்த கணத்தில் மோட்டார் மாயமாய் பறந்து போகிறது. மேற்கூறியவை எல்லாம் 5 நிமிடத்துக்குள் நடந்ததென்பதை நேயர்கள் நினைவில் வைக்க வேண்டும். கடைசியாக காவடி கோவிந்த பிள்ளையின் மோட்டார் வந்து குடிசைகளுக்கு அருகில் நின்றது. பிள்ளை சட்டென்று மோட்டாரிலிருந்து வெளியே குதித்தார். வலதுபுறத்து குடிசைகளில் ஒன்றில் இப்போதுதான் தீப்பிடித்து கொண்டிருந்ததை அவர் உடனே கவனித்தார். டிரைவர் ஓடிவா ஓடிவா என்று கூவிக்கொண்டே அவர் அந்த குடிசையை நோக்கி ஓடினார். டிரைவரும் பின்னால் சென்றான். இருவரும் அக்குடிசையின் கூரையில் தீப்பிடித்திருந்த கீற்றை இழுத்து கீழே போட்டார்கள். குடம் குடம் என்று காவடி பிள்ளை கத்தினார். சில பெண்கள் மண்குடம் கொண்டு வந்தார்கள். அவற்றுள் ஒன்றன் பிள்ளை வெடுக்கென்று பிடுங்கிக் கொண்டு போய் பக்கத்தில் இருந்த வாய்க்காலிலிருந்து ஜலம் கொண்டு வந்தார். அவரை பின்தொடர்ந்து இன்னும் பலரும் ஜலம் கொண்டு வந்து கொட்டினார்கள். தீ அணைந்தது. சாலைக்கு வலதுபுறத்தில் இருந்த 20 குடிசைகள் தப்பி பிழைத்தன. காவடி பிள்ளையும் டிரைவரும் திரும்பி வந்து மோட்டாரில் உட்கார்ந்தார்கள். டிரைவர், சுத்த மூட ஜனங்கள், சுலபமாய் தீயை அணைத்திருக்கலாம், பக்கத்திலே வாய்க்கால். காவடி பிள்ளை, பாவம், அவர்களை குறை சொல்லி என்ன பயன், அவர்களை மூடர்களாய் வைத்திருப்பது யார்? மேலும் ஆண் பிள்ளைகளுக்கெல்லாம் வயல்வெளிக்கு போய்விட்டார்கள், குழந்தைகளும் ஸ்ரீதிகளும் என்ன செய்வார்கள்? டிரைவர், சுமார் 50 குடிசை போயிருக்கும். காவடி பிள்ளை, பட்ட காலிலே படும், எல்லாம் ஏழைகளுக்குத்தான் வருகிறது, இரவு தங்க என்ன செய்வார்களோ? கூட்டத்தில் ஒருவன், சாமி, இந்த பையன் முதுகு வெந்து போய்விட்டது. காவடி பிள்ளை, எங்கே கொண்டு வா. பையனை கொண்டு வந்தார்கள். பிள்ளையை பார்த்துவிட்டு உடனே அவனை மோட்டாரில் தூக்கி போடச் செய்தார். பின்னர் வண்டி கிளம்பிற்று. மறுநாள் காவடி பிள்ளையிடமிருந்து கூலிப்பட்டி ஜமீன்தாருக்கு ஒரு கடிதமும் 50 ரூபாய் பணமும் கிடைத்தன. இந்த சிறு தொகையை புதிய குடிசைகள் போட்டுத்தர உபயோகப்படுத்துங்கள். பையன் வைத்தியசாலையில் குணமடைந்து வருகிறான் என்று அவனது பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பிள்ளை எழுதியிருந்தார். மேற்கண்ட சம்பவத்துக்கும் காவடி பிள்ளையின் வெற்றிக்கும் ஏதேனும் சம்பந்தம் உண்டாவென்று நான் ஜமீன்தாரை ஆணமட்டும் கேட்டு பார்த்தேன். அவர் வாயிலிருந்து பதில் வருவிக்க முடியவில்லை. ஆயினும் பின்வரும் விஷயங்களை கோவை செய்து நேயர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டுகிறேன். 1. அந்த நேரத்தில் அந்த ஏழைகளின் குடிசைகள் தீப்பிடிக்க காரணமே இல்லை. ஒரு வீட்டிலும் அப்போது அடுப்பு கூட மூட்டவில்லை என்றும் எல்லோரும் சத்தியம் செய்கிறார்கள். 2. ஒருவரை இருவரை தவிர பெரிய ஆட்கள் யாரும் இல்லாமல் அச்சமயம் மாயமாய் போனார்கள். இத்துடன் கதை முடிந்தது. நன்றி, வணக்கம். நேயர்களே, 1626 நடந்த சட்டசபை தேர்தலிலேயே இது போன்ற யுக்திகளெல்லாம் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளன என்று தெரிகிறது.